இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக தான் வந்து இந்த ஐஸ்வர்யாவுடைய அந்த அரெஸ்டெல்லாம் வந்து இந்த வாரம் நடந்துச்சு. அதுவும் கல்யாணமே வந்து சூப்பராக போயிட்டு இருந்தபோது அதுக்கப்புறம் இந்த விஷயம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீரியல் வந்து பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டிஆர்பியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முந்தின வாரத்தில் வீக் 10 வந்து 3.0 எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவோட கல்யாணத்துக்காக வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்த ட்ராமாவில் 3.2 ஒரு 0.2 தான் ஏறி இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு அதை பார்த்தாகணும். ஏன்னா சீரியல் வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் பெட்டரான ஸ்டேட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதில் இன்னமும் முன்னேற்றங்கள் நிறைய வரப்போகுது. கதையில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்க போகுது. முத்துராசை வச்சு இந்த ஒரு பக்கம் மாறனை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வேற என்ன விஷயங்கள் நடந்தால் கதை என்ன நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு முன்னாடிருந்து நீங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் பார்க்குறீங்களா? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போயும் என்ன விஷயம் மிஸ்ஸிங்காக இருக்குது? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்லைன்லாம் கத்தி சொல்லுவார், அது ஜாலியாக இருக்கும், அதெல்லாம் கேட்கறது டக்குனு, அந்த விஷயம்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மாயன் கத்தி காம்போவே நல்லா இருந்துச்சு, அதையும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்கள்.